மாணவிகளுக்கு நிர்மலா தேவி பேசியது தவறா தெரிஞ்சிச்சு. பேராசிரியர் முருகனையும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமியையும் யாரென்றே தெரியாது என்றும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நாங்க சொல்லல. காலேஜ் செக்ரட்டரி ராமசாமி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் எனவும் சாட்சியம் அளித்துள்ளனர். அவங்க பேசியது தவறா தெரிஞ்சிச்சு என்று சொல்லி வைத்தார் போல் மாணவிகள் ஒவ்வொருவரும் சொல்ல, சொன்னதையேதான் சொல்ல போறீங்களா என்று கேட்கும் அளவுக்கு நீதிமன்றத்தை எரிச்சல் அடைய வைத்துள்ளனர். கல்வித்துறை கழுகுகளுக்கு மாணவிகளை இரையாக்குவது பற்றி அதிர வைக்கும் ஆடியோ ஆதாரத்துடன் முதன் முதலில் நக்கீரன் தான் அருப்புக்கோட்டை கலைக்கல்லூரி பேராசிரியர் நிர்மலாதேவி விவகாரத்தை அம்பலப்படுத்தியது. 2018 ஏப்ரல் 16 நிர்மலாதேவி கைது செய்யப்பட்டு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார். கல்லூரி மாணவிகளை தவறான பாதையில் வழிநடத்த முயற்சித்ததாக தொடரப்பட்ட அந்த வழக்கில் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளின் விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்தபடியே உள்ளது. நிர்மலாதேவி வழக்கில் முதன்மை ஆதாரம் இல்லை, இரண்டாம் நிலை ஆதாரமே உள்ளது என நீதிமன்றத்தால் கருதப்படும் இந்த வழக்கின் நிலவரம் என்னவென்று பார்ப்போம். நிர்மலாதேவி மாணவிகளிடம் பேசிய அந்த 20 நிமிட சர்ச்சை ஆடியோ திட்டமிட்டு ஆங்காங்கே எடிட் செய்யப்பட்டதாகவும் மாணவிகளின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பரவி அருப்புக்கோட்டையில் ஒரு ப்ரௌசிங் சென்டர் மூலம் லீக் ஆனதாகவும் சம்பந்தப்பட்டவர்களிடம் பணம் பறிப்பதற்கான முயற்சிகள் கூட முதலில் நடந்ததாகவும் சாட்சிகள் தரப்பிடம் நடத்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இத்தனை சாட்சிங்க போட்டு இத்தனை பக்கம் எழுதி சொன்னதையே திரும்ப திரும்ப அரைச்சு கோட்டு நேரத்தை வீணடிக்கிறீங்க. இந்த ஒரு வழக்கை மட்டும் பார்த்தால் போதுமா? மற்ற வழக்குகளை பார்க்க வேண்டாமா? மாணவிகளை ட்ரெயின் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சாட்சி கிராசிங் இதுக்கெல்லாம் இனி 5-5 நிமிஷம்தான் என சிபிசிஐடி போலீசாருக்கு குட்டு விழுந்துள்ளது. வாய் வார்த்தையால் பேசியதற்கெல்லாம் வழக்கு போட்டால் எப்படி? நிர்மலாதேவி பேசியது தவறாக தெரிந்தது என்று மாணவிகள் அந்த கல்லூரி நிர்வாகத்திடம் முறையிட்டதை பெரிதாக எடுத்துக்கொண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்கிற ரீதியிலேயே அந்த வழக்கின் போக்கை அந்நீதிமன்றம் பார்க்கிறது. யார் மீதுதான் குற்றம்? தேவாங்கர் கல்லூரியின் முன்னாள் செயலாளர் சவுண்டையா, ராஜ்குமார் மற்றும் தற்போதைய செயலாளர் ராமசாமி ஆகியோரது சில நடவடிக்கைகள் விரும்பத்தகாதவையாக இருந்துள்ளன. ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பியதில் விதிமீறல் நடந்தது. ₹30 லட்சம், ₹35 லட்சம் என வாங்கிக் கொண்டு தமிழ், ஆங்கிலம், வணிகவியல், கணிதம், வரலாறு, இயற்பியல் போன்ற துறைகளுக்கு ₹3.45 லட்சம் வரை வசூலித்து 11 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமன விவகாரம் வெடித்து விடாமல் திசை திருப்பிவிடவே நிர்மலாதேவியின் வில்லங்க ஆடியோ கல்லூரி நிர்வாகத்தினருக்கு பெரிதும் கை கொடுத்திருக்கிறது. கல்வித்துறையினரின் விருப்பத்தை நிறைவேற்றியதாலேயே அந்த கல்லூரிக்கு ஏ கிரேடு மற்றும் தன்னாட்சி அந்தஸ்து கிடைத்ததென்று குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு உறுதுணையாக இருந்த நிர்மலாதேவியும் தனக்குள்ள நெட்வொர்க்கையும் அந்த செல்போன் உரையாடலில் மாணவிகளிடம் பெருமையாக விவரித்திருந்தார். நிர்மலாதேவியின் ஆடியோவை வைத்து மிரட்டி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை கல்லூரிக்கு சாதகமாக நடந்து கொள்ள வைக்கும் திட்டம் கூட இருந்திருக்கிறது. இன்னும் நிறைய சாட்சிகள் விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் இந்த வழக்கில் யாருக்காவது தண்டனை கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நிர்மலாதேவி விவகாரத்தில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் தலைமையில் உயர்மட்ட விசாரணை குழுவெல்லாம் அமைத்தனர். சந்தானம் குழு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தாலும் அதனை வெளியிட பல்கலைக்கழக வேந்தர் துணைவேந்தருக்கு அப்போது தடை விதித்தது உயர்நீதிமன்றம். இதனால் விசாரணை அறிக்கை விவரம் இதுநாள் வரை வெளியாகவில்லை. முந்தைய அதிமுக அரசு விசாரணை அதிகாரி சிபிசிஐடி SP ராஜேஸ்வரி தலைமையில் குழுக்கள் அமைத்து நிர்மலாதேவி விவகாரத்தை ஒரு திணுசாகவே கையாண்டது. தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் கூட இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் மாற்றப்படவில்லை. வழக்கின் போக்கும் தீர்ப்பும் எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.